ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 45 நிமிஷத்தில் கடன் வழங்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியின் கடன் வழங்கும் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை எஸ்பிஐ வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த லோனுக்கு நீங்கள் எப்படி அடைவது, யாரெல்லாம் அப்ளை செய்யலாம், இதோட வழிமுறைகள்லாம் என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை இறுதிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கனாக்கா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற பயனுள்ள தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. பொதுவா ஒரு பேங்க்ல நம்ம லோன் வாங்க போறோம்னாக்கா ஒரு வாரம் ஆகும், இல்லைனாக்கா ஒரு மாதம் கூட ஆகும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கியில் வெறும் 45 நிமிஷத்தில் லோன் தராங்க. இது உண்மையான்னு கேட்டிங்கனாக்கா உண்மை தான். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில் விசாரித்து பார்த்தேன், இந்த ஸ்கீமு எஸ்பிஐ வங்கியில் இருக்குது. இந்த எஸ்பிஐ வங்கியில் யாரெல்லாம் லோன் வாங்கலாம் பார்த்தீங்கனாக்கா, இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு எஸ்பிஐ வாடிக்கையாளராக இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 45 நிமிஷத்தில் லோன் வாங்கிக்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கனாக்கா, இந்த கொரோனா ஊரடங்கு மற்றும் நிதி நெருக்கடி காலகட்டத்தில் மக்களுக்கு அவசர கால பண தேவையை கருத்தில் கொண்டு எஸ்பிஐ வங்கி எஸ்பிஐ எமர்ஜென்சி லோன் ஸ்கீம் என்ற ஒரு கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலிமா தான் 45 நிமிஷத்தில் நீங்கள் வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம், நீங்கள் ஒரு எஸ்பிஐ வாடிக்கையாளராக இருந்தீனாக்கா. ஸோ நெருங்கி வரும் பண்டிகை காலத்தை ஒட்டி கொரோனா ஊரடங்கு தளர்த்தப்பட்டு நிறைய பேர் மக்கள் வந்து மெல்ல மெல்ல இப்போ தான் ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா தீபாவளி பண்டிகை, கார்த்திகை பண்டிகை இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பண்டிகைகள் வேறு வருது. ஸோ இதனால் ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்கன்ற கருத்தில் கொண்டு சிறப்பு தள்ளுபடிகள்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. இதனால் மக்களுடைய பணப்பழக்கம் வந்து அதிகரித்து வருது. இதே போலவே எஸ்பிஐ வங்கியும் சிறப்பு அவசரகால கடன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஸோ இந்த காலத்தில் லோன் வாங்கினாக்கா நாயா போய் அலைய வேண்டியதாக இருக்குது. இவங்க வெறும் 45 நிமிஷத்தில் தராங்க, ரொம்பவே ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்பிஐயில் அவசரகால கடன் வழங்கு திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 45 நிமிஷத்தில் நீங்கள் வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு எஸ்பிஐ வாடிக்கையாளராக இருந்தீங்கனாக்கா கடன் வாங்கலாம். ஸோ மற்றவங்களாம் கடன் வாங்கலாம்னு கேட்டிங்கனாக்கா கடன் வாங்க முடியாது, எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் இந்த கடனை வந்து வழங்குறாங்க. ஸோ இந்த கடனுக்கான தவணை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 6 மாதம் கழித்து தான் நீங்கள் வந்து இந்த கடனுக்கான தவணையே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு இஎம்ஐ கிடையாது, வட்டியும் கிடையாது. 6 மாதம் கழித்து தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இஎம்ஐ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊரடங்கு காலத்தில் நிதி நெருக்கடி இருக்கும் சமயத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ வாடிக்கையாளர் மத்தியில் பெரும் வரவேற்பப்பட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீமாக இருக்குது. எல்லா பேங்க்கும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எஸ்பிஐ பேங்க் மட்டும்தான் இந்த மாதிரியான சூப்பரான ஸ்கீம்லாம் தராங்க. ஸோ ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செய்தி தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்பிஐ லோனுக்குள்ள வட்டி விகிதம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 10.5% வந்து வட்டி வந்து வசூலிக்கிறா சொல்கிறாங்க. இந்த வட்டி பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக நம்ம வந்து பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்குவோம், அந்த லோனை விட கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவும் ஒரு சூப்பரான விஷயம் தான். 6 மாதக்காலம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இஎம்ஐ எல்லாமே கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா தான் இங்கே வந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து வாங்கின கடத்தை வந்து திரும்பி கொடுத்தா கூட உங்களுக்கு வட்டி எல்லாமே போயிடும். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்கீமாக இருக்காங்க. வட்டி நீங்கள் வந்து கடனை வந்து எப்படி பெறுவது, ஸோ நீங்கள் இந்த லோனை வந்து எப்படி வாங்குறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் மூலியமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலான்றாங்க. இதுக்காக நீங்கள் வந்து பேங்க்லாம் போயிட்டு அலைய தேவையில்ல. மொபைல் மூலியமாக எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐ வாடிக்கையாளர் பயன்படுத்தக்கூடிய யோனோ ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விண்ணப்பித்து நீங்கள் வந்து பெறலான்றாங்க. அதை விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் தகுதியானவங்களான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 567676 ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து எஸ்எம்எஸ் பண்ணணும். அந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர்லேருந்து இந்த 567676 நம்பருக்கு PAPL என்று டைப் பண்ணி கேப்சல் லெட்டர் டைப் பண்ணி உங்களுடைய வங்கி கஷ்டாக இருக்கிற நம்பரை நீங்கள் வந்து செய்தியானவங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க. அந்த ரிப்ளை மெசேஜை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா எஸ்பிஐ வங்கியில் இருக்கக்கூடிய அவசர கால கடன் பெறுவதற்கான யோனோ ஆப், இந்த ஆப்பை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது. தேவைன்றவங்க இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையான அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து லைவாகவே நான் அப்ளை பண்ணி காமிப்பேன், ஆனால் எஸ்பிஐ வங்கியில் எனக்கு வந்து அக்கௌண்ட் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த வழிமுறை மட்டும் சொல்கிறேன். யாராவது எஸ்பிஐ வங்கி நீங்கள் பயன்படுத்துகிறீங்கனாக்கா யோனோ ஆப் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யோனோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க, இன்ஸ்டால் பண்ண அப்புறமா அதில் வந்து யோனோ எஸ்பிஐ ஆப் லோன் ப்ரீ லோன் அப்ரூவ்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ரீ அப்ரூவ் லோன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய தேர்வு, அதாவது எத்தனை வருஷம் எத்தனை மாதம் வந்து நீங்கள் வந்து கடன் வகையை செலுத்தணும்னு சொல்லிட்டு அது தேர்வு இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸில் நீங்கள் வந்து பணத்தை கட்டணும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாடிக்கையாளர் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வருது. ஸோ அந்த ஓடிபி வந்து திரும்ப வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். பதிவு பண்ண அப்புறமா உங்களுக்கு கடன் தொகையான வங்கி கணக்கு செலுத்தப்படுன்றாங்க. ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ண உடனே அந்த ஓடிபி முன்னாடி நீங்கள் என்ன பண்ணால் எத்தனை மாதம் நீங்கள் வந்து கடனை வந்து திருப்பி செலுத்த போகிறீங்க, எவ்வளோ பணம் வேணும் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ண அப்புறமா ஒரு ஓடிபி மெசேஜ் வருது. அந்த ஓடிபி மெசேஜ் வச்சு நீங்கள்
நீங்கள் திரும்ப பதிவு பண்ண உடனே உங்களுடைய வங்கி கணக்குக்கு நீங்கள் எவ்வளோ பணம் வந்து கடன் கேட்டிருந்தீங்களோ அந்த பணத்தை வந்து வங்கிக்கு செலுத்திடுறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் குறிப்பிட்ட காலத்தை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுன்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த பண்டிகை காலம் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பண்டிகை காலத்தில் ஏதாவது பண உதவிகள் கடன் உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யோனோ ஆப் மேலும் ஏதாவது ஒரு விவரம் தேவை இதை பற்றின விவரம் உங்களுக்கு தேவைனாக்கா உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய இல்லை உங்கள் எஸ்பிஐ வாடிக்கையாக உங்களுடைய வங்கியிலே போயிட்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கீம் இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. இதுக்காக எங்கேயும் அலைய தேவையில்ல, உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் எஸ்பிஐ வங்கி தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த முறையில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி ஒரு மக்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு வங்கின்னு சொல்லலாம். அதேமாரி சூப்பரான ஆஃபரும் கொடுப்பாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளிப்கார்ட்டில் எஸ்பிஐ வங்கிக்கு மொபைல் ஷாப் மூலமாக வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் வாங்கினீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1200 வந்து கம்மி பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஃபர்கள் கொடுக்குற வங்கின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி தான். ஸோ அதனால் வாடிக்கையாளர்கள் நீங்கள் ஒரு எஸ்பிஐ வாடிக்கையாளர் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த தேர்வு கிடைக்குது. ஃப்ரீனா 6 ஃப்ரீ, அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ தேவைன்றவங்க பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோக்கு உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் யாராவது எஸ்பிஐ வங்கி யூஸ் பண்ணி இந்த லோன் யாராவது வாங்கியிருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித உயிரை காப்போம். நன்றி.